அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் நேற்றைய தினம் இலாஃபத்து என்கிற ஒரு சட்டத்தை பற்றி ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். அதை கூடுதல் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி அதை துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு அதை நம்ம தெளிவுபடுத்த விரும்புகிறோம். அதாவது பெயர் சொற்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இறுதி எழுத்து வந்து மாறிக்கொண்டே இருக்குது. நம்ம தமிழ் மொழியில் இப்போ ஆங்கிலத்தில் அது மாறாது. புக்குன்னு வைங்களேன், புத்தகத்தை அப்படின்னு சொன்னாலும் அது புக்குங்கிற எழுத்து வந்து மாறாது. தமிழில் சொன்னோம்னா புத்தகம் என்பதை சில இடத்துல புத்தகத்தை என்று சொல்லுவோம், சில இடத்துல புத்தகத்தில் என்று சொல்லுவோம், சில இடத்துல புத்தகத்திற்கு என்று சொல்லுவோம், சில இடத்துல புத்தகத்திற்காக என்று சொல்லுவோம், சில இடத்துல புத்தகத்தினுடைய என்று சொல்லுவோம், சில இடத்துல புத்தகத்தால் என்று சொல்லுவோம். அப்போ அந்த ஒரு சொல், புத்தகம்ங்கிற ஒரு சொல், அதனுடைய இறுதி எழுத்து, அதனோடு சேர்க்கக்கூடிய அந்த சொற்களை கவனித்து என்ன செய்யும், மாற்றமடைந்து கொண்டே இருக்கும். தமிழில் மாதிரி மாறி தான் அரபிலையும் மாறும், ஆங்கிலத்தில் இது மாறாது. ஆனால் தமிழ் மொழியில் எப்படி வந்து ஒரு பெயர் சொல்லுடைய கடைசி எழுத்து வந்து ஒரு சிதைகிறது, இந்த சிதைவதை வந்து வேற்றுமை என்று சொல்வார்கள். அவன், அவனை, அவனுக்கு, அவனால், அவனிடம், அவனிடம் இருந்து, அந்த மாதிரியான ஒரு சொல்லில் வந்து இந்த வேற்றுமை அடைதல, மாறுபடுதல், இதை வந்து தமிழில் வந்து வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. அரபிலையும் வேற்றுமை, வேற்றுமைன்னா இஹ்ராபு என்று இதுக்கு வந்து என்ன செய்வாங்க, அரபியில் சொல்லுவாங்க. இஹ்ராபுன்னு சொன்னால் இந்த மாதிரி வேற்றுமை அடையக்கூடியது, வேற்றுமை அடைகிறதுன்னு சொன்னால் அதாவது எந்தெந்த இடத்துல என்ன ஏராபுங்கிற வார்த்தை ஸ்பெல்லிங் பார்க்குறதா பார்த்துக்கோங்க டிஸ்பிளேயில், இது ஏராப், ஏராபுன்னு சொல்லுவாங்க. ஏராபுன்னு சொன்னால் உதாரணமாக ஒரு எழுத்து கடைசி எழுத்துருக்கல, துன், தன், தின், இப்படி மாறுவதற்கு பேர் என்னது, ஏராப். இந்த மூணுக்கு சேர்த்து ஏராபுன்னா வேற்றுமை. கடைசி எழுத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தமிழ் மொழியில் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. நம்மளும் அதையே வச்சுக்கலாம், ஏராபுன்னு சொன்னால் அது வேற்றுமை. அப்போ இந்த வேற்றுமை வந்து தமிழ் மொழியில் வேற்றுமை எப்படி வரும்னு கேட்டால், ஒருமை, இருமை, பன்மை அப்படிங்கிற வேறுபாட்டெலாம் வராதுங்க. புத்தகம் ஒருமை தானே, புத்தகத்தை அந்த ஐ சேர்க்குறோம். புத்தகங்கள் பன்மை தானே, புத்தகங்களை மறுபடியும் ஐ தான் சேர்க்குறோம். புத்தகத்திற்கு ஒருமையில் சேர்க்குறோம், புத்தகங்களுக்கு அந்த உக்குங்கிறது தான் சேருது. அப்போ அந்த அந்த வேற்றுமை உறுப்புகள் வந்து ஒருமை, இருமை, பன்மை, ஆண்பால், பெண்பால்ன்ற வித்தியாசம் தமிழ் மொழியில் கிடையாது. அரபு மொழியில் என்ன வச்சுருக்காங்க என்று கேட்டால், ஒவ்வொரு வகையான சொற்களுக்கு வேற்றுமை ஒவ்வொரு விதமாக வரும். வேற்றுமைன்னா தயாராக, ஒவ்வொரு வகையான சொற்களுக்கு வந்து ஒவ்வொரு விதமாக வரும். அந்த வகைகளை தெரிஞ்ச பிறகு தான் இலாபத்துக்கு நம்ம போகணும். இந்த வகையை நீங்கள் தெரிந்து கொள்வது வந்து நகுடைய எல்லா இடத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம். இதை நீங்கள் கவனமாக வைத்து கொண்டா தான் என்ன செய்ய, நகவு பாடத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம சர்ஃபு, சர்ஃபுன்னு சொன்னால் ஒரு சொல்லை பல வகையாக மாற்றுறதுக்கு பேர் சர்ஃபு. நகு என்று சொன்னால் ஒன்றோடு ஒன்று கோர்த்து வாக்கியங்களை உருவாக்குவதற்கு பேர் நகவுங்கிறது. இப்போ நம்ம சர்ஃபில் இருந்து இப்போ நகவுக்கு வந்திருக்கோம். அந்த நகுவில் வந்து இந்த மாற்றங்கள் ஏற்படுது இல்லையா, அந்த மாற்றங்களை சொல்வதற்கு பெயர் தான் ஏராப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஏராப்பை தெரிஞ்சுட்டு இலாபத்துக்கு அப்போ தான் உங்களுக்கு சரியாக விளங்கும். இந்த ஏராபுங்கிற வேற்றுமையை பொறுத்த வரைக்கும் அரபியில் எப்படி வரும்னு கேட்டால், உரிமையான சொல் இருக்குன்னு வைங்க, உரிமை, அதாவது ஒரு ஆளை குறிக்கிற ஒரு சொல் அல்லது ஒரு பொருளை குறிக்கிற சொல் அப்படி இருந்துச்சின்னு சொன்னால் அந்த சொற்களுக்கு வந்து எப்படி வேற்றுமை உரு வரும்னா இப்படி வரும். இந்த பாருங்கள், இப்போ ஆலிமுன், ஒரு ஆள் தானே, அலிமவுல இந்த ஆலிமுன் நம்ம ஏற்கனவே படித்தோம்ல, ஆலிமுன். இதில் வந்து சில இடங்களில் முன் உகர குறியீடு வருதுங்க, ஆலி முன், அதாவது தோ பேசும்பாங்கள்ல தன்மீன், அதில் வந்து ரஃப், அதாவது லம்மு வருது பாருங்கள், ஆலி முன். இப்படி சில இடத்துல வரும், சில இடங்களில் ஆலி மண், இதுதான் வேற்றுமை. ஆலிமுன் என்பது வந்து ஆலி மண் என்று என்ன செய்யும், வேற்றுமை அடையும். அதே மாதிரி ஆலி மின் என்று வேற்றுமை. மூணையும் கவனிங்க, ஒன்றில் வந்து முன் என்று இருக்கிறது, ஒன்றில் வந்து மண் என்று இருக்கிறது, ஒன்றில் வந்து மின் என்று இருக்கிறது. இப்படி தான் எல்லா ஒருமை சொற்களுக்கும், ஒருமையான சொல்லாக இருந்தால் அந்த சொல்லு வந்து வினை சொல்லிலிருந்து உருவான பெயர் சொல்லாக இருந்தாலும் சரி, தனிப்பெயர் சொல்லாக இருந்தாலும் சரி,
அதில் எல்லாத்துலேயும் எப்படி வரேன், முன் மண் மின். இப்போ தான் முஸ்லீம் இருக்கு, முஸ்லீம் முஸ்லீம் என்று பெயர் சொல் தானே. முஸ்லீம் என்பது அஸ்லம என்பதிலிருந்து இஸ்முல் ஃபாயில் வந்து முஸ்லிமுன். இந்த முஸ்லீம் எப்படி மாறும், சில இடங்களில் முஸ்லிமுன் என்று இருக்கும், சில இடங்களில் முஸ்லிமன் என்று அது என்ன செய்யும், வேற்றுமை அடையும். சில இடங்களில் முஸ்லிமின் என்று வரும், ஒரே மாதிரி வருவாங்க மண் முன்மின். அதே மாதிரி பெண்ணை குறிக்கிற சொல்ல எடுத்துக்கோங்க முஸ்லிமத்துன். நம்ம ஏற்கனவே இஸ்முல் ஃபாயில் படித்தோம்ல, முஸ்லிமுன் முஸ்லிமானி முஸ்லிமூன முஸ்லிமத்துன் ஒருமை. அந்த முஸ்லிமத்துக்கு என்ன செய்யணும், முஸ்லிமத்துன். உஹரம் வந்துருச்சா, உஹரம் பேசு வந்துருச்சா, முஸ்லிமத்தன். இங்கே வந்து அகரம் வருது, அதாவது வேற்றுமை உருவம் என்ன செய்யுது, அகரமாக முஸ்லிமத்தன் வருது. இங்கே வந்து முஸ்லிமத்தின் ஈகரம் ஈனா அந்த மாதிரி வருது. அப்போ பெண்பால் சொல்லாக இருந்தாலும் அது மாதிரி தான் வருது பாருங்கள். ஆண்பால் சொல்லாக இருந்தால் முஸ்லிமுன் வருது, பெண்பால் சொல்லாக இருந்தால் முஸ்லிமத்துன் வருது. ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, அந்த லம்மு இருக்குது, ரெண்டு லம்மு சேர்ந்த ஆவரமுள்ள தன்மீன் இருக்குது. முஸ்லிமன் என்பதில் என்ன இருக்குது, ஃபத்தக் இருக்குது, ரெண்டு ஃபத்தக் இருக்குது. முஸ்லிமன் முஸ்லிமத்தன். முஸ்லிமின்ல என்ன இருக்குது, முஸ்லிமின் முஸ்லிமத்தின். இப்படி வந்து பெயர் சொற்களில் இதெல்லாம் ஒருமைக்கு தான். இந்த வேற்றுமையை வந்து என்ன செய்யணும், எல்லா வகையான சொற்களுடைய வேற்றுமையை நீங்கள் அறிந்தால் தான் அந்த இலக்கணத்தை நீ கற்றுக்கிற முடியும். ஒரு சொல்லோட ஒரு சொல்லோட சேர்க்கும் போது இதை எப்படி வேற்றுமைப்படுத்தணும், இதை எப்படி வந்து மாற்றணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த இலக்கணம் வரும்போது பார்த்துக்குருவோம். இப்போ லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லும்போது முஹம்மதுர் ரசூலுல்லாங்கிறீங்கல்ல, அஷ்ஹது சேர்க்கும்போது என்ன செய்கிறீங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாங்கிறீங்க. முஹம்மதுன் என்பது முஹம்மதன் என்று மாறுது. அது ஏன் மாறுதுங்கிற பின்னாடி நம்ம விளங்கிக்கிறோம். முதல்ல என்ன மாற்றத்துக்காக நான் சொல்கிறேன், முஹம்மதுர் ரசூலுல்லாங்கிறோம், அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாங்கிறோம், முஹம்மதன் என்று என்ன செய்கிறோம் அந்த இடத்துல படிக்கிறோம். இப்படியான வேற்றுமை வந்து ஒருமை சொல்லாக இருந்தால் எப்படி வரேன், முஹம்மதுன் முஹம்மதன் முஹம்மதின், ஜெய்துன் ஜெய்தன் ஜெய்தின். இது மனுஷனுக்கு தானாண்டு கேட்டால் மனுஷனுக்கு மட்டும் கிடையாது. இந்த பாருங்கள் மனு கிதாபுன்னு இருக்குது, கிதாபு ஒருமை தான், ஒரு கிதாபு தானே, ஒரு புக்கு கிதாபுன் கிதாபன் கிதாபு. இது வந்து பெயர் சொல்லேருந்து வந்ததாகவும் வச்சுக்கிடலாம், தனி சொல்ல எடுத்துக்கணும். ஹஜருன் ஹஜருன் என்றால் கல், இந்த கல் ஒட்டு எரியிற கல் இருக்குல்ல, அந்த கல். அந்த ஹஜருன் சொல்லுவதாக இருந்தால் ஹஜருன் ஹஜரன் ஹஜரின். கலம்னா பேனா, கலமுன் கலமன் கலமின். அதாவது ஒருமையான சொல்லாக இருந்தால் அதனுடைய வேற்றுமை எப்படி வரும் என்று கேட்டால், உன் அன் இன் இந்த வடிவத்தில் வந்துவிடும். ஒருமை சொல்லுக்கு அப்படித்தான் நீங்கள் மாற்றி, ஒருமை சொல்லாக இருந்தால் உன் என்று சொல்கிற இடத்துல உன்னு வச்சுன்னு, அன் என்று சொல்கிற இடத்துல அன் என்று சொல்லணும், இன் என்று சொல்கிற இடங்களுக்கு சொல்லி தருவாங்க, அதை செஞ்சுக்கிறணும். இதிலேயே இதில் அழிஃபிலாமல் சேர்ந்து வரும் இந்த சொற்களில். இந்த ஒருமையான இப்போ சொல்லு படிச்சிங்கல்ல, ஒருமை சொல்லில் வந்து ஆலிமுன் என்று நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த ஆலிமுன் என்ற இடத்துல எப்படி சொல்லலாம்னு கேட்டால், அல் என்பதை சே அல் ஏன் சேர்க்கணுங்கிறதுக்கு தனி சட்டம் இருக்குது. அது வந்து நம்ம நகவு சட்டத்தை அந்த பாடத்துக்கு போகும்போது முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போதைக்கு சும்மா அல் சேர்க்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். அல் என்கிற வார்த்தையை துவக்கத்தில் சேர்க்கும் பொழுது எந்த சொல்லில் சேர்த்தாலும் சரி, அதில் உள்ள அந்த தன்மீன் இருக்குல்ல, அன் இன் உன்கிற அந்த நூன் உச்சரிப்பு அது எடுபட்டு போய்விடும். ஆலிமுன் என்று சொன்னோம்ல, அல் ஆலிமுன் என்று சொல்லக்கூடாது, அல் ஆலிமு. இந்த அல் வந்துருச்சுன்னு சொன்னால் முன் என்று இருந்தால் எப்படி மாறிக்கிறது, அல் ஆலிமுன் பர ரெட்ட பேசு இல்லையில, ஒரு பேசு தான் இருக்குது, ஒரு லம்பு தான் இருக்குது. அப்போ அல் ஆலிமு இப்படியும் மாறும், அல் ஆலிமு அல் ஆலிம அல் ஆலிமி. அப்போ ஒருமை சொல்லாக இருந்தால் அதில் அல் இல்லாத சொல்லாக இருந்தால் என்ன செய்யுங்க, ஆலிமுன் ஆலிமன் ஆலிமின்னு சொல்லுங்கள். அல்ங்கிறது வந்துருச்சுன்னு சொன்னால் அல் ஆலிமு அல் ஆலிம அல் ஆலிமி. இந்த அல் வர்றதுனால அந்த தன்மைங்கிறது நீங்கிரும். அதுக்கடுத்தது முஸ்லிமுன் முதல் சொன்னோம்ல, அந்த முஸ்லிமுன் என்பதில் இப்போ அல் போட்டு வச்சுருக்கிறேன். முஸ்லிமுன் என்ற அந்த தன்மின் போயிடுச்சு பாருங்கள், ஒரு ஒத்த பேஸ் தான் இருக்குது, முஸ்லிமும் தான் இருக்குது. முதல்ல முஸ்லிமுன் என்று இருந்துச்சு, இங்கே வந்து முஸ்லிமுன் என்று இருந்தது பாருங்கள், முஸ்லிமுன் என்று இருந்தது. இப்போ அல் போட்டு என்னவாச்சு, அல் முஸ்லிமு அல் முஸ்லிமு அல் முஸ்லிம அல் முஸ்லிமி. அல் முஸ்லிம் என்பது சில இடங்களில் அல் முஸ்லிம என்று வேற்றுமை அடையும், அல் முஸ்லிம் என்று என்ன செய்யும் வேற்றுமை அடையும். அது மாதிரி முஸ்லிமத்துன் என்று சொன்னோம்ல, அல் முஸ்லிமத்து அல் முஸ்லிமத்த அல் முஸ்லிமத்தி.
இப்படின்னு வந்துருச்சு. அது மாதிரி கிதாபுன்னு என்று சொன்னோம், கிதாபுன் என்பதில் வந்து அல் கிதாபு அல் கிதாப அல் கிதாபி. இப்போ என்ன வழங்கிட்டோம், அதாவது இந்த வேற்றுமை சொல்லும் பொழுது ஒருமையாக இருந்தால் அந்த ஒருமைக்கு என்ன செய்யணும், அதனுடைய வேற்றுமை எப்படி வரும், அன் இன் உன் என்று வரும், அல் சேர்ந்துருச்சின்னு சொன்னால் ஆ ஈ உண்டு வரும். உன்னை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அது ஆண்பாளாக இருந்தாலும் சரி பெண்பாளாக இருந்தாலும் சரி, மனுஷனை குறித்தாலும் சரி பொருள்களை குறித்தாலும் சரி, ஒருமை உன்னை குறிக்கிறதா இருக்கணும். ஒருமையாக இருந்தால் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மனுஷனை குறித்தாலும் சரி மற்ற பொருள்களை குறித்தாலும் சரி. அப்போ அதில் நான் என்ன வரேன், பொருள் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத ஒரு தன்மையை குறித்தா கூட என்ன செய்யும், சபுரு பொறுமைங்கிற பொறுமைங்கிற ஒரு பொருளா இல்லை, ஆனால் அது ஒரு பெயர் சொல்லுதான். அப்போ சபுருன் சபுரன் சபுரின் அசபுரு அசபுர அசபுரி. அப்போ இந்த சபுருங்கிறத ஒரு ஆறு வடிவத்தில் வந்துடுதான். இதெல்லாம் எதுக்குள்ள சட்டம், இப்போ படித்தது ஒருமைக்கு உரிய சட்டம். ஒருமையான சொல்லாக இருந்தால் என்ன செய்யணும், இந்த மாதிரி செஞ்சுக்கணும். இதில் இந்த சட்டத்தில் வந்து சில விதிவிலக்குகள் இருக்குது, எல்லா ஒருமைக்கும் உள்ளது கிடையாது. இது இந்த ஒருமையான எல்லா சொற்களுக்கும் உள்ள சட்டம்னு வைத்து கொண்டு இதில் இருந்து சிலது என்ன செய்யணும்னா விதிவிலக்காக கழிக்கிறாங்க. என்ன கழிக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஒருமையாக இருக்கிற அந்த சொல்லு வேற மொழி பெயராக இருந்தால், வேற்றுமொழி சொல்லாக இருந்தால், அந்த வேற்றுமொழி சொற்களுக்கு வந்து அந்த வேற்றுமை வந்து வித்தியாசமாக வரும். வேற்றுமொழி சொல்லாக இருந்தால் என்ன செய்யும், அந்த வேற்றுமைப்படுத்தி வித்தியாசப்படுத்தி காட்டுவது வந்து இது மாதிரி வராது, இதிலேருந்து கொஞ்சம் மாறுபடும், சின்ன மாற்றம்தான். என்ன மாதிரி மாறுபடும், வேற்றுமொழியாக இருந்தால், இந்த வேற்றுமொழிக்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால், உதாரணமாக அந்த பாருங்களேன் இப்ராஹிம் இருக்குது. இப்ராஹிம்ங்கிறது என்னது, வேற்றுமொழி. இப்ராஹிம்ங்கிறது அரபி மொழி கிடையாது. ஏன் அரபி மொழி கிடையாதுங்கிறோம், இப்ராஹிம் நபி அவங்க வந்து நபிகள் நாயகத்துக்கு முந்தின ஆளுக்கு அவங்க ஒரு பாஷை பேசியிருப்பாங்க, அவங்க பாஷையில் அவங்களுக்கு அந்த பேரை வச்சுருப்பாங்க. அப்போ இப்ராஹிம்ங்கிறதுக்கு வந்து அரபி டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா அர்த்தம் இருக்காது. எல்லா நபிமாருடைய பெயருமே வேற்றுமொழி தான், இந்த சாலிஹ் என்பதை தவிர, முகமது என்பதை தவிர, பாக்கி எல்லா நபிமார்களுடைய பெயர்கள் என்னவாக இருக்கும், வேற்றுமொழியை சொல்லாக தான் இருக்கும். அப்போ இப்ராஹிம்ங்கிறது வேறு அரபி இல்லை, அரபி இல்லாத சொல்லு. இந்த அரபி இல்லாத சொல்லாக இருந்தால் அது எப்படி வரும்னு கேட்டால், இப்ராஹிமு, இது வந்து அந்த உஹர குறியீடு லம்மு வைக்கிறோம்ல அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்னா, இப்ராஹிமுன் என்று சொன்னோம்ல, அந்த முன் கிடையாது. இப்போ இப்ராஹிமு முன் என்றதால் இதில் என்ன சொன்னோம், இதில் என்ன செஞ்சோம், அல் முஸ்லிமுன் ஆலிமுன் முஸ்லிமுன் முன் போட்டோம்ல, தன்வீன் போட்டோம்ல, அந்த தன்வீன் இப்போ இதில் கிடையாது. எப்படி வருது, இப்ராஹிமு எது கிடையாது, இந்த கீழே சிகப்பாக கொடுத்துருக்கணும் அது கிடையாது, இப்ராஹிமுன்னு தான் சொல்லணுமே தவிர இப்ராஹிமில் என்ன வராது, முன் வராது. அதுபோக அல் அல் இருந்தால் தானே தன்வீன் போகும், இங்கே அல்லும் கிடையாது. வேற்றுமொழியாக இருந்தாலே போதும், வேற்றுமொழியாக இருந்தால் அதில் என்ன வராது, தன்வீன் வரக்கூடாது, முன் என்று வரக்கூடாது. இஸ்மாயிலுன் இஸ்ஹாக்குன் யாக்கூபுன் ஐயூபுன் சொல்லக்கூடாது, முகமதுன் சாலிமுன் சாலிஹுன் அப்படி சொல்லணும். இதெல்லாம் அரபி மொழி சொல்லு, அரபி மொழி சொல்லாக இருந்தால் தான் அந்த கடைசியில் என்ன செய்யணும், அந்த தன்வீன் இன்கிற உச்சரிப்பு இருக்கு இல்லையா, ரெட்டை குறியீடு கொடுக்கணும். அப்போ இப்ராஹிமு என்று சொல்லப்படுமே தவிர இப்ராஹிமுன் என்று சொல்லக்கூடாது. அடுத்து வந்து ஃபத்தஹு செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்குது, ஃபத்தஹு குறியீடு வைக்கணும், அதாவது அன் மண் அப்படி வைக்க வேண்டிய இடமா இருக்குது. அந்த மாதிரி இடமாக இருந்தால் இப்ராஹிம் மண் என்று சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், இப்ராஹிம, இதில் என்ன இல்லை தன்வீன் காணாமல் பார்த்தீங்களா, இந்த கீழே போட்டபடி சொல்லக்கூடாது, இப்ராஹிம் என்று தான் சொல்லணுமே தவிர இப்ராஹிம் மண் என்று சொல்லக்கூடாது. அதான் ஒருமை தான் இது. அந்த ஒருமைக்கு ஏற்கனவே நம்ம படித்த சட்டத்திலிருந்து இது வந்து விதிவிலக்கு, இதுக்கு தனி சட்டம் அப்படி வச்சுக்கணும். இதை தவிர உள்ள ஒருமை, ஏற்கனவே உள்ள சட்டம் ஒருமைக்குன்னு சொன்னோம்ல, அந்த ஒருமை சொல்லக்கூடிய சட்டம் எதுக்கு இல்லைன்னா இதுக்கு இல்லை. அப்போ என்ன அர்த்தம், இதை கழிச்சிட்டு உள்ள ஒருமை, ஏற்கனவே உள்ள சட்டம் எதுன்னு கேட்டால் வேற்றுமொழி பெயராக இருக்கும்ல அது இல்லாத ஒருமைகளுக்கு தான் முன்னர் படித்த சட்டம். வேற்றுமொழி சொல்லாக இருக்கும் என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணும், இப்ராஹிமு என்று சொல்லணும். ரஃபவ் செய்யும்போது லம்மு செய்யும்போது ஃபத்தஹு வச்சு சொல்கிறோம்ல, ஃபத்தஹுன்னா அது நசபுன்னு தான் சொல்லணும். இப்போ கொஞ்சம் பலவர் வரைக்கும் வச்சுக்கிறோம், நகவுக்கு போய்க்கிறோம்,
அப்போ தெளிவாக சொல்லிக்கிறோம். அப்போ லம்முஸ் ஃபத்தகு வைக்கும் பொழுது இப்ராஹிம் மண் என்று சொல்லாமல் இப்ராஹிம் மா என்று சொல்லணும். இதில் கூட ஒரு நெருக்கமாக வந்து தன்வீன் தான் இல்லை, ஆனால் உஹரத்துக்கு உஹரம் வந்துருச்சு, அகரத்துக்கு அகரம் வந்துருச்சு. இஹ்ரா இப்ராஹிமு உஹரம், இப்ராஹிம் அகரம் வந்துருச்சு. அப்புறம் கசர் வைக்கிறோம்ல முஹம்மதின் முஸ்லிமின், அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இப்ராஹிமம்பாங்க. இதில் ரெண்டு விஷயத்தை மைனஸ் பண்ணி போடுறாங்க. என்னது? இப்ராஹிமி என்று கசர் வைக்க மாட்டேங்கிறாங்க, இப்ராஹிமின் என்று தன்வீன் வைக்க மாட்டேங்கிறாங்க. நல்லா வழங்கியிருந்தால் இப்ராஹிம் வேற்றுமொழி சொல்லாக இருந்தால் அதில் என்ன வரக்கூடாது? இகர குறியீடாக வரக்கூடாது. அதாவது முகமது என்று சொல்கிற ஒரு இடத்துல இப்ராஹிமை நீங்கள் சொன்னீங்கன்னா இப்ராஹிமு, முகமதன் என்று சொல்கிற இடத்துல இப்ராஹிமை சொன்னீங்கன்னா இப்ராஹிம, முகமதின் என்று சொல்கிற இடத்துல இப்ராஹிமை சொன்னால் இப்ராஹிமை தான். அப்போ இந்த ரெண்டுக்கு ஒரே மாதிரி வருது பாருங்கள், இதுலேயும் மா வருது, இதுலேயும் மா வருது, இந்த ரெண்டுலையும் இதுலேயும் இப்ராஹிமான்னு வருது, இதுலேயும் இப்ராஹிமான்னு வருது. இந்த இப்ராஹிம் வந்து ஃபத்தகு வைக்கும்போது உள்ள இடம், இந்த இப்ராஹிம் வந்து கசர் வைக்கும்போது உள்ள இடம். கசர் வராது. சுருக்கமாக சொன்னால் வேற்றுமொழி சொல்லலை என்ன வராது? கசர் வைக்கக்கூடாது. அப்போ இந்த இந்த உரிமையில் உள்ளதுக்குரிய சட்டம் என்ன வழங்கிட்டோம்? அன் இன் உன் என்று சொல்லுவோம், அல் போட்டம்னு சொன்னால் ஆ உ என்று சொல்லுவோம் என்ற சட்டத்தில் பிறமொழி சொல்லுக்கு விதிவிலக்குக்கு இந்த இப்ராஹிம் ஒரு உதாரணம். அது அடுத்த ஒரு உதாரணம் பாருங்க, இஸ்மாயில் இருக்குது. இஸ்மாயிலும் அரபி கிடையாது. இஸ்மாயில் எப்படி சொல்லணும்? இஸ்மாயிலும் இஸ்மாயில இஸ்மாயில தான், இஸ்மாயிலும் இஸ்மாயிலும் இஸ்மாயில, இஸ்மாயிலும் இஸ்மாயில இஸ்மாயில, இந்த ரெண்டு இஸ்மாயில, ஒன்று வந்து இஸ்மாயிலும். அப்போ ரஃப வைக்கும் பொழுது லம் வைக்கும் பொழுது இஸ்மாயிலும் அது கரெக்டாக வந்துடுது, அந்த தன்வீன் இல்லாமல் வருது. ஃபத்தஹு வைக்கும் பொழுது இஸ்மாயில ஃபத்தஹு கரெக்டாக வந்துருச்சு, ஆனால் தன்வீன் வரல. கசர் வைக்கும் பொழுது ஃபத்தஹும் வரல, கசரும் வரல, தன்வீன் வரல, இஸ்மாயிலி வரல, இஸ்மாயிலான்னு வந்திருக்குது. அப்போ இஸ்மா, அப்போ இஸ்மாயில் என்பதை சொல்வதாக இருந்தால் ரஃபர் செய்ய அதாவது லம்மு வைக்க வேண்டிய இடத்துல இஸ்மாயிலுன்னு சொல்லிடுங்க. ஃபத்தஹு வைக்கிற இடமா இருந்தால், ஃபத்தஹு வைக்கிற இடம் எப்படி தெரியும்னா அது தனி சட்டம் இருக்குது, பிறகு நம்ம சொல்லுவோம். ஃபத்தஹு வைக்கிற இடமாக இருந்தால் இஸ்மாயில, கசர் வைக்கிற இடமாக இருந்தால் இஸ்மாயில தான், இஸ்மாயிலி கிடையாது. வேற்றுமொழி சொல்லுக்கு தன்வீன் கிடையாது. அப்போ இஸ்மாயிலும் இஸ்மாயில இஸ்மாயில சொல்லணுமே தவிர இஸ்மாயிலுன் இஸ்மாயிலன் இஸ்மாயிலின் அப்படின்னு சொல்லக்கூடாது, இஸ்மாயிலி என்றும் சொல்லக்கூடாது. இந்த லாஸ்ட்டாக உள்ளதில் என்ன செய்யக்கூடாது? இஸ்மாயில் என்று கசரும் வச்சு சொல்லக்கூடாது. அதே மாதிரி யாக்கூப், யாக்கூப்னு நபி இருந்தாங்க, யாக்கூப் வேற்றுமொழி பேர், யாக்கூபுன் என்று சொல்லக்கூடாது. யாக்கூபு யாக்கூபா யாக்கூபா. அப்போ யாக்கூபு என்பது லம்மு செய்யும் பொழுது, ஃபதஹு வைக்கும் பொழுது யாக்கூப, கசர் வைக்கும் பொழுதும் யாக்கூப. என்ன சொல்லக்கூடாது? யாக்கூபுன் சொல்லக்கூடாது, யாக்கூபன் சொல்லக்கூடாது, யாக்கூபின் என்றும் சொல்லக்கூடாது, யாக்கூபி என்றும் சொல்லக்கூடாது. யாக்கூபி என்று பி வைக்கிற இடத்துலையும் கூட என்ன செய்யக்கூடாது? யாக்கூபி என்று சொல்லக்கூடாது. அதே மாதிரி வந்து ஐயூப் எடுத்துக்கிறோங்க, ஐயூப் வேற்றுமொழி சொல்லுதான். அப்போ ஐயூப் என்பதை வந்து ஐயூபு என்று சொல்லணுமே தவிர எப்படி சொல்லக்கூடாது? ஐயூபுன் என்று சொல்லக்கூடாது. ஐயூபு என்று சொல்லலாமே தவிர என்ன செய்யக்கூடாது? ஐயூபுன் என்று சொல்லக்கூடாது. ஐயூபு ஐயூப ஐயூபி ஐயூப, ஐயூபுங்கிறது லம்மு, ஐயூப என்பது வந்து ஃபதஹு, ஐயூப என்பது கசர். இப்போ கசருக்கும் ஃபதஹு தான், சரியா? கசர் வைக்கும் பொழுதும் ஃபதஹு தான். அப்போ ஐயூப எப்படி சொல்லக்கூடாது? இந்த கட்டத்துலேயும் ஐயூபுன் சொல்லக்கூடாது, ஐயூபன் அது சொல்லக்கூடாது, ஐயூபின் இப்படின்னு சொல்லக்கூடாது, ஐயூபி என்று சொல்லக்கூடாது. ஏன்? இது பிறமொழி சொல்லு. அதே மாதிரி வந்து பிறமொழிக்கு ஒரு உதாரணம் காட்டமா? இது எல்லாத்துக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், பிறமொழி சொல்லாக இருந்தால் அதில் வந்து அல் சேர்க்கக்கூடாது. என்ன சேர்க்கக்கூடாது? அல் இஸ்லாமு அல் முஸ்லீமுன்னு சேர்க்குறோம்ல, அந்த மாதிரி வந்து பிறமொழி சொல்லாக இருந்தால் என்ன வராது? அல் வர, அல் இப்ராஹிமு அல் இப்ராஹிம இந்த போட்டு கட்டுறோம்ல, இந்த அல் இப்ராஹிம் இந்த மாதிரி வராது. அல் போட்டு என்ன செய்யாது? வராது. இது ஒரு தனியாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இது இதுவரைக்கும் படித்ததுடைய சட்டம் என்னென்னு கேட்டால், அதாவது நம்ம வேற்றுமை, அதாவது ஒரு பெயர் சொல்லில் கடைசியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை அறிந்து கொள்வதற்கு பேர் வேற்றுமை. அந்த வேற்றுமையில் எப்படி வருதுன்னு கேட்டால், ஒருமையான சொல்லாக இருந்தால் அன் இன் உன்,
அல் சேர்ந்துருச்சின்னு சொன்னால் ஆ ஊன்னு வரும்னு படிச்சிட்டோம். அதில் விதிவிலக்கு எது? இந்த சட்டத்துக்கு பொருந்தாது. விதிவிலக்குன்னா அந்த சட்டத்துக்கு கட்டுப்படாது. கட்டுப்படாத சொல்லி எதுன்னு கேட்டால் வேற்றுமொழி சொல்லு. அடுத்தது இந்த சட்டத்துக்கு கட்டுப்படாத சொல்லி எதுன்னு கேட்டால் பெண்களின் பெயர்கள். அடுத்து கட்டுப்படாத சொல்லியது பெண்களுடைய பெயர்கள். பெண்களுடைய பெயர்களில் பெண்களுடைய பெயர்கள்னால் பெயராக இருக்கணும். பெயராக இல்லாமல் பெண்களை குறிக்கிற சொல்லாக இருந்துச்சுன்னு வைங்க, அதுக்கு வந்து இந்த சட்டம் வராது, அந்த ஒருமொழி சட்டம் வந்துடும். உதாரணமாக வந்து அலிமன்னா அறிந்தான், அதில் இஸ்மல் ஃபாயில் என்ன? ஆலிமத்துன், ஆலிமுன், அதுக்கு பெண்பால் ஆலிமத்துன். இந்த ஆலிமத்துன் என்பதற்கு அறிந்தவள், பெண் அறிஞர் அப்படின்னு அர்த்தம் செஞ்சோம்னு சொன்னால் அதில் எல்லாமே வரும். ஆலிமத்துன், ஆலிமத்தன், ஆலிமத்தின், ஏன்னா யாரையும் குறிக்கல, நம்ம அர்த்தத்தை தான் கவனத்தில் கொள்கிறோம், அதனுடைய பொருளை கவனத்தில் கொள்கிறோமே தவிர அது ஒரு ஆளை நம்ம குறிக்கலை. ஆலிமான்னு சொல்கிறோம்ல, எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்துகிறோம்ல, அந்த ஆலிமா வந்தாங்க, இந்த ஆலிமா வந்தாங்கிற ஒரு ஆளையாக குறிக்கும். அது அந்த தன்மையை குறிக்கும், அந்த அந்த குவாலிஃபிகேஷன், அந்த தகுதியை குறிக்கும். அது மாதிரி வந்து சாலிகத்துன், நல்லவள் அப்படிங்கிறோம். நல்லவள்ங்கிறத சலகவுலேருந்து இஸ்மல் ஃபாயில் சாலிகின்ற எடுத்து சாலிகத்துன்னு சொன்னோம்னு சொன்னால் அந்த சாலிகத்தில் வந்து என்ன வரும்? சாலிகத்துன், சாலிகத்தன், சாலிகத்தின் அப்படின்னு வரும். அதே நேரத்தில் வந்து அதை பேராக்கிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கு தான் இப்போ உள்ள சட்டம், பேராக்கி விட்டீங்க. அதாவது சாலிகான்னு ஒரு ஆளுக்கு பேரை வச்சு விட்டீங்க, சாலிகத்துன்னு சொல்லி அந்த அர்த்தத்தை கருத்தில் கொள்ளாமல் இந்த ஆளுக்கு பேர் சாலிகம், சாலிகத்து அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அந்த சொல்ல சாலிகத்துன் என்று இருந்தாலும் பேராக வைக்கும் பொழுது அந்த துண் என்பது தூண்டாக்கிற வேண்டியதுதான். அதாவது வேற்றுமொழி மாதிரி, இந்த வேற்றுமொழிக்கு ஒரு சட்டம் படித்தோம்ல, அதே சட்டம் தான். எதுக்கு? பெண்களுக்கு பெயராக இருக்கிற சொல்லாக இருக்கணும், பெயராகிடணும். அதாவது ஃபாத்திமத்து, இந்த ஃபத்தமான்னு சொன்னால் அதாவது பால் குடியை மறந்தாள் அர்த்தம், மறந்தான்னு அர்த்தம். ஃபாத்திமான்னு சொன்னால் பால் குடி மறந்தவள் அப்படின்னு அர்த்தம். அந்த பால் குடி மறந்த பருவத்தில் உள்ளவங்களுக்கு தான் ஃபாத்திமாவாங்க. ஃபாத்திமான்னா இது பால் குடி மறந்தவள். சரி, அப்போ பால் ஃபாத்திமாங்கிறதுக்கு வந்து அந்த அர்த்தத்தை கருத்தில் கொண்டு சொன்னீங்கன்னா ஃபாத்திமத்துன் என்று சொல்லலாம். இப்போ நீங்கள் ஃபாத்திமா என்ன செய்கிறீங்க? ஒரு ஆளுக்கு பேரை வச்சுக்கிட்டீங்க. ஃபாத்திமானா அர்த்தம்லாம் கிடையாது, இந்த ஆளுக்கு பேர் ஃபாத்திமா அப்படின்னு வச்சுட்டோம்னு சொன்னால் இந்த சொல்லில் வந்து வேற்றுமையில் என்ன செய்யும்? வித்தியாசப்படும். எப்படி வரும்? ஃபாத்திமத்து லம்பு செய்யும்போது ஃபாத்திமத்து, ஃபாத்திமத்துன் கிடையாது. ஃபாத்திமத்து சொல்லணும், இந்த ஃபாத்திமத்துங்கிறது நல்ல சொல்லக்கூடாது. அதே மாதிரி நசபு செய்யும்போது, ஃபத்தகு செய்யும்பொழுது ஃபாத்திமத்தான்னு சொல்லணும். எதை சொல்லக்கூடாது? ஃபாத்திமத்தன் என்று சொல்லக்கூடாது. அது மாதிரி கசர் செய்யும்பொழுது ஃபாத்திமத்தை கசர் செய்யக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? இந்த இந்த மாதிரி ஃபாத்திமத்தி என்றும் சொல்லக்கூடாது, ஃபாத்திமத்தின் என்றும் சொல்லக்கூடாது. அதை ஏறக்குறைய ஏறக்குறைய இல்லை, முற்றிலும் வேற்றுமொழி மாதிரி. இந்த வேற்றுமொழிக்கு நம்ம சொன்னோம்ல, அதே மாதிரி தான். அதே மாதிரி ஆயுஷாண்டா என்ன அர்த்தம்? ஆயுஷத்துங்கிறது வார்த்தைக்கு ஆயுஷாண்டா வாழக்கூடியவள், ஆஷ என்றால் வாழ்ந்தான், ஆயுஷத்துன்னா வாழ்பவள், நீடூழி வாழ்பவள்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தில் அந்த சொல்லை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஆயுஷத்துன், ஆயுஷத்தன், ஆயுஷத்தின் என்று சொல்லணும். அந்த அர்த்தத்தையெல்லாம் கணத்தில் கணக்கில் கொள்ளாமல் ஒரு ஆளுக்கு பேர் ஆயுஷா, ஒரு ஆளுக்கு என்ன பேர் வச்சுட்டீங்க? ஆயுஷான்னு பேர் வச்சுட்டீங்க. பேர் வச்சுட்டீங்கன்னா என்ன செய்யணும்? ஆயுஷத்து, ஆயுஷத்தை, ஆயுஷத்தை, நல்லா கவனி, ஆயுஷத்து, ஆயுஷத்தை, ஆயுஷத்தை அப்படிங்கிறத மூணு வருது. இதில் என்ன வரல? ஆயுஷத்துன் என்று வரல, ஆயுஷத்தன் என்றும் வரவில்லை, ஆயுஷத்தின் என்றும் வரவில்லை, தீ என்றும் வரவில்லை. ஏன் வரலன்னு கேட்டால் இது பெண்களுடைய பெயர் வந்து வேற்றுமொழி சொல்லும் மாதிரி இது ஒரு விதிவிலக்கு. ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு சட்டம் இதுக்கு பொருந்தாது. ஒரு ஆளுக்கு முபீனான்னு பேர் வச்சுட்டோம், முபீனத்து, முபீனாண்டா என்ன? முபீனத்துன் என்று சொன்னால் அது ஒரு இஸ்மு ஃபாயில், முபீனத்துன், முபீனத்தன், முபீனத்தின், அந்த அர்த்தத்தை கவனத்தில் கொண்டீங்கன்னா. அப்படி இல்லாமல் பேரை முபீனத்துன்னு வச்சுட்டீங்க, அப்போ முபீனா சாப்பிட்டால் அக்களத்து முபீனத்து என்று சொல்லணுமே தவிர முபீனத்துன் என்று சொல்லக்கூடாது. முபீனத்து, முபீனத்தை, முபீனத்தை, முபீனத்துன், முபீனத்தன், முபீனத்தின் சொல்லக்கூடாது. இதில் இந்த தே வந்தால் தான் இந்த சட்டம்னு கிடையாது.
தே வராமை பெண்கள் உதாரணமாக ஜெயின் அப்புடின்னு இருக்குது, ஜெயின் அப்புல தேயா இருக்குது, தே இல்லை பொம்பளைக்கு தானே பேரு, அதை எப்படி சொல்லணும்னு ஜெயின் அப்புன்னு சொல்லக்கூடாது, ஜெய்துன் என்று சொல்லுவோம், ஜெயின் அப்புன்னு என்று சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும், ஜெயினபு ஜெயினப ஜெயினப ரஃபஹ் செய்யும் லம்மு செய்யும்போது ஜெயினபு, ஃபதஹ் செய்யும்போது ஜெயினப, கசர் செய்யும்போதும் ஜெயினப, என்ன சொல்லக்கூடாது, ஜெயினபுன் ஜெயினபன் ஜெயினபின் என்று சொல்லக்கூடாது. அப்போ வந்து இந்த பெண்களின் பெயர்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்குறாங்க. இது இந்த விதிவிலக்கு வளைக்கிறதா, உரிமைக்கு உள்ள ஒரு சட்டம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த உரிமைக்கு உள்ள சட்டத்தில் எல்லா உரிமைக்கும் இந்த சட்டம் கிடையாது, இந்த உரிமையிலேயே சில சொற்களை என்ன செய்கிறாங்கன்னா வேறுபடுத்தி பார்க்குறாங்க. அந்த வேறுபடுத்தி பார்க்குறதுல ஒன்று என்னென்னு கேட்டால் வேற்றுமொழி சொல், இரண்டாவதாக உள்ளது பெண்களின் பெயர்களாக அமைந்திருக்கிற சொல். இந்த சொற்களுக்கு என்ன வராது, ஜர்ரு கசரும் வராது, தன்வின்னு வராது, கசர் இ அது வராது, ஜெயின பின் வரவே வராது, அது மாதிரி ஜெயின புன் பன் பின் என்றும் வராது, தன்மீன் மூணு நிலையிலையும் தன்மீன் வராது. அதோடு என்ன வராது, கசனும் வராது, ஜெயினபு ஜெயினப ரெண்டு தான் அதுக்கு வேற்றுமை, மூணு வேற்றுமை கிடையாது. ஜெயினபு என்ற சொல்லுக்கு வந்து ரெண்டு வேற்றுமை தான், ஜெயினபு ஜெயினப, இப்ராஹிமுக்கு இப்ராஹிமு இப்ராஹிம, மூணாவது வேற்றுமை கிடையாது, மூணாவது வேற்றுமைக்கும் இந்த ரெண்டாவது வேற்றுமையை தான் பயன்படுத்திக்கிறணும், சரியா. இது ஒரு விஷயம். அது மாதிரி பேரா சொல்லும் பொழுது இதில் என்ன செய்யக்கூடாதுன்னா அல்லு செய்யக்கூடாது, அல் அல் ஃபாத்திமா அல் ஆயிஷா சும்மா இருக்கும்போது சொல்லலாம், ஒரு ஆளுக்கு பேராக இருக்கும்போது இதை வந்து அல் சேனா பாத் அல் அல் அல்லுடைய சட்டத்தை விளங்கிட்டால் ஏன் சொல்லக்கூடாதுன்னு விளங்கிக்கிறோம், அது பிறகு பார்த்துக்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து விதிவிலக்குகளில் உள்ளதாக வருது, ஒருமை சொல்லுக்கு உரிய ஒரு சட்டத்தில். அப்போ இந்த அதாவது இந்த வேற்றுமை சட்டத்தை நீங்கள் ஒழுங்காக விளங்கினாத்தான் நம்ம இலாபத்துக்கு போக முடியும். இந்த வேற்றுமை விஷயத்தில் வந்து அதாவது ஒருமைக்கு உள்ள சட்டத்திலேயே நிறைய விதிவிலக்கு வருது, அதுக்கடுத்தது வந்து இருமைக்கு ஒரு விதமாக வேற்றுமை வரும், பண்மைக்கு ஒரு விதமாக வேற்றுமை வரும், பெண்பால் பண்மை சொல்லுக்கு வேற்றுமை வரும், அதாவது சீரான பண்மை சீரற்ற பண்மைன்னு பிரித்து வச்சுக்கிறாங்க, அந்த வகைக்கு தனித்தனியாக என்ன செய்யும் வேற்றுமை உறுப்புகள் வரும் மாறும். அப்போ இந்த என்னென்ன வகையான சொல்லுக்கு என்னென்ன மாற்றம் வரும்னு தெரிஞ்சிட்டாலேயே நம்ம வந்து பாதி கிராமர் படித்த மாதிரி, மனசா கிராமர் பாதி நகவை படித்த மாதிரி திருப்பி நம்ம சர்வு குடியாந்துடலாம். அதனால் இப்போ வேற்றுமையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த வாசிக்கிறவங்க அதெல்லாம் நம்ம தப்பு பண்ணுவாங்க, வாசிக்கிறவங்க என்ன செய்வாங்க, இந்த வேற்றுமையை ஃபத்தகு வைக்கும்போது கசரை வச்சு விட்ருவாங்க, கசர் வைக்கும்போது லம்மு வச்சு விட்ருவாங்க, அப்படி வைக்காமல் படிக்கணுமாக இருந்தால் எந்தெந்த சொல்லுக்கு என்னென்ன மாதிரி அதை மாற்றணும் என்கிற விஷயங்களை நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கிறணும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு கேட்டால், ஒருமையான சொற்களுக்கு வந்து ஆறு வேற்றுமை, அது அல் போட்டால் அதில் ஒரு மூணு வேற்றுமை, அல் இல்லைன்னா அதில் ஒரு மூணு வேற்றுமை, மொத்தம் ஆறு வேற்றுமை இருக்குது. அதே நேரத்தில் வந்து வேற்றுமொழி பேராக இருக்கும் என்று சொன்னால் அதில் வந்து ஆறுக்கு மேலே ரெண்டு வேற்றுமை தான், அல் போட்டு வரக்கூடிய அந்த மூணும் கிடையாது, அதே மாதிரி கசர் வரும்ல அந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது, ரெண்டு தான், அதாவது இப்ராஹீமும் இப்ராஹீம அதான், அந்த இப்ராஹீம என்பது தான் மூணாவது வேற்றுமைக்கும், மூணாவது வேற்றுமைக்கு என்ன செய்யணும், முதல் வேற்றுமைக்கும் இப்ராஹீமும் ரெண்டாவது வேற்றுமைக்கு இப்ராஹீம மூணாவது வேற்றுமைக்கும் இப்ராஹீம இப்படி தான் என்ன செய்யணும் அதை வந்து சொல்லிக்கொள்ளணும், அது விதிவிலக்கு. அதுக்கடுத்து பெண்பாளுடைய பெயர்கள், பெண்களுக்கு பெண்களை குறிக்கும் சொல்லாக இருந்தால் இந்த சட்டம் கிடையாது, ஆலிமத்தும் முஸ்லிமத்தும் அதெல்லாம் நீங்கள் முஸ்லிமத்தன் கரெக்டாக உரிமையில் சொல்லிட்டு போங்க, முஸ்லிமான்னு ஒரு பொம்பளைக்கு பேர் வச்சுக்கிட்டீங்க முஸ்லிமத்துன்னு சொல்லாமல் என்ன செய்றீங்க, இந்த பொம்பளைக்கு பேர் முஸ்லிமத்துன்னு பேர் வச்சுட்டீங்கன்னா முஸ்லிமத்து முஸ்லிமத்தை இப்படிங்கிற ஒரு விதிவிலக்கை தெரிஞ்சிட்டோம். இந்த ஒருமையிலேயே இன்னும் சில விதிவிலக்குகள் இருக்கிறது, இது நிறைய பேர் இதில் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க, அரபி மொழி தெரிஞ்சவங்களும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எந்த இடத்துக்கு இந்த வேற்றுமையை சொல்லணும்னு தெரியாமல் என்ன செய்வாங்க, இப்ராஹிமுன் என்றெல்லாம் படித்து விட்ரு, இப்ராஹிமி என்றெல்லாம் படித்து விட்ருவாங்க, அந்த வழக்கப்படி மற்ற சொல்லுக்கு வர்ற மாதிரி அந்த விதிவிலக்கையும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் கரெக்டாக என்ன செய்ய முடியும், அந்தந்த சொற்களை அந்தந்த மாதிரி படிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த ஒருமையுடைய விஷயங்கள் விதிவிலக்கு முடிந்த பிறகு இருமைக்கு வேற்றுமை தனியாக இருக்குது, பண்மைக்கு தனியாக இருக்குது, அந்த விஷயங்களை இன்ஷாலா என்ன செய்வோம், அதை வந்து நாளைக்கு பார்ப்போம்.